வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எம்ஐ ரிமோட், அதாவது இந்த எம்ஐ ரிமோட் இந்த ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து டிஃபால்ட்டாக செல்லுலேயே கொடுத்துருக்காங்க. அதாவது டிஃபால்ட்டாக வந்து ஃபோன் வாங்கும் போதே எனக்கு இருந்தது தான். எல்லா சேமும் இந்த மொபைல் மாடல்லையும் இந்த மாதிரி ஆப் இருக்கும். இந்த ஆப்பை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த எம்ஐ ரிமோட் இந்த ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பு இந்த மாதிரி ஆப் வந்து ஒவ்வொரு மொபைலில் இருக்காது. அதுவும் இந்த ஆப்பை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். அதாவது உங்கள் ஃபோனில் வந்து ரிமோட் கண்ட்ரோல் மாடல், அதாவது கியூஆர் அப்படின்னு ஒரு டாப்பில் ஒரு சின்ன லைட்டு கணக்காக கொடுத்துருப்பாங்க. அதுதான் ரிமோட் கண்ட்ரோலோட சிஸ்டத்தோட அந்த இதேவும். அந்த மாதிரி ரெட்மியில் வந்து இப்போ ரெட்மி நோட் 3, ரெட்மி நோட் 4 இந்த மாதிரி இதிலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களே கொடுத்துட்டு வர்றாங்க ரெட்மி கம்பெனிலேருந்து. உங்கள் செல்லில் அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லைன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்க்க வேண்டாம். ஏன்னா அந்த மாதிரி கியூஆர் அந்த மாதிரி ஆப்ஷன் இருந்தால் மட்டும்தாங்க உங்களுக்கு டிவி சேனல் எல்லாமே ரிமோட் கண்ட்ரோல் உங்கள் மொபைல்லேருந்தே கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த மாதிரி கியூஆர் இல்லாதவங்க இந்த வீடியோ பார்க்க வேண்டாம். சரி, இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் இந்த வீடியோ போடுறேன். இப்போ இந்த மாதிரி எம்ஐ ரிமோட் ஆப் இல்லாதவங்க வந்து ப்ளே ஸ்டோரில் நிறைய ஆப் இருக்குது, அவங்க அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன். ஏற்கனவே நான் இப்போ ரெண்டு மாடல் டிவி யூஸ் பண்ணுறதுனால செக் பண்ணி பார்த்துருக்கேன், ஒர்க் ஆகிருக்கு. அதனால் இப்போ வேறு ஏதாச்சும் உங்களுக்கு போடணும்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஏதாச்சும் டிவைஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே மேலே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்குது, அந்த ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா அதிலே எம்ஐ டிவி, எம்ஐ பாக்ஸ், டிவி செட்டப் பாக்ஸ், ஏசி ஃபேன் பாக்ஸ், ஏவி ரிசீவர், டிவிடி பிளேயர், ப்ரொஜெக்டர், கேமரா, இத்தனை ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எந்த ஆப்ஷனோ என்ன ப்ராண்டோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் டிவியை சூஸ் பண்ணுறேன். இதில் எல்ஜி இருக்குது, சாம்சங் இருக்குது, ஒனிடா இருக்குது, ஃபிலிப்ஸ் இருக்குது, சோனி இருக்குது, சாம்சங் இருக்குது. இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கம்பெனி சோனி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சாம்சங். இப்போ டிவி இஸ் டிவி ஆன் ஆஃப் அப்படின்னு கீழே வந்து உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஆனா ஆஃப் ஆகணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் ஆன்னே கொடுத்துக்கிறேன். அதாவது டிவி ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு டிவி அதாவது டியூ நம்பர் பட்டன்ஸ் ஒர்க், அதாவது எஸ் ஆர் நோ. இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணவுமே இந்த ஆப்ஷன் கேட்குதுன்னா, அதாவது இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க, உங்கள் டிவி ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றது தான் கீழே கேட்குது. அடுத்ததாக நீங்கள் ஒர்க் ஆகலைன்னா அடுத்து இந்த சின்ன சின்ன அம்புக்குறி இருக்குது, அடுத்தடுத்து நீங்கள் கொடுத்து கொடுத்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பட்டன் போட்டது, உங்களுக்கு 14 மாடல், அதாவது சாம்சங்லேயே 14 மாடல் டிவிக்கு தான் இந்த ஒர்க் பண்ணுற ஆப்ஷனே இந்த மாடலில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் அவங்க மேலே காட்டியிருக்காங்க. இந்த 14க்குள்ளே உங்களுக்கு எதுவுமே ஒர்க் ஆகலைன்னா கடைசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் கேட்கும். நீங்கள் மாடல், அந்த மாடல் என்ன, உங்கள் டிவி என்ன கம்பெனி என்ன மாடல், அதை நீங்கள் ஃபீட்பேக்கில் சப்மிட் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு மாதத்துலேயே அவங்க அதுக்கான உங்கள் உங்கள் டிவிக்கான சேனல் இந்த இதுக்கான மாடலை அவங்க அப்டேட் பண்ணிடுவாங்க. இப்போ அதை நான் கடைசி உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேனல் ஒர்க் ஆகுது அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்துருங்க. அதாவது இந்த டிவி உங்களுக்கு ஒர்க் ஆகுது, சேனல் நான் மாத்திரேன் எனக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்துருங்க. இது பார்த்தீங்கன்னா லிவிங் ரூம், பெட்ரூம், ஸ்டடி, டின்னிங் ரூம், அதோ டைனிங் ரூம், ஆஃபீஸ், இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எந்த மாதிரி ரூமோ அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டிஃபால்ட்டாக இருக்கிறத நான் கொடுத்துக்கிறேன். இப்போ பேர்னு கொடுத்துட்றேன். இதில் என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏவி, அதாவது இன்புட் சோர்ஸ், அதாவது நம்ம ஏவி அதாவது டிவிடி பிளேயரில் வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் அந்த இதுக்கு கண்ட்ரோல் செட்டப் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெனு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்பர் டைப் பண்ணி நம்ம நம்பர் முதல்ல சேனல் மாற்றிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹோம் கொடுத்துருக்காங்க, சேனல் அப் அண்ட் டவுன், அடுத்து வால்யூம் அப் அண்ட் டவுன், இதுவும் சேனல் அப் அண்ட் டவுன், வால்யூம் அப் அண்ட் டவுன், இதுவும் நடுவில் ஓகே பட்டன். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பட்டன், எக்ஸ்ட்ரா பட்டன் அதாவது டிஸ்பிளே, அதாவது உங்களுக்கு இந்த மெனு சம்மந்தப்பட்ட மெசேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த எக்ஸ்ட்ரா பட்டன்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுபோக மியூட்டிங் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குதுங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேனல் உங்களுக்கு ஒர்க், இந்த மாதிரி டிவி எனக்கு ஒர்க் ஆகலைங்க, எனக்கு அந்த சாம்சங்லேயே 14 மாடல் தான் இருக்குது, எனக்கு வேறு எதுவுமே ஒர்க் ஆகலை, 14 நான் மாடலுமே முடிஞ்சு ஆனால் என் டிவிக்கு வந்து சேனல் மாற மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க.
அதுக்கு இன்னொரு ஐடியாவும் இருக்குதுங்க. நீங்கள் வந்து ஃபீட்பேக்கில் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த மாதமே உங்களுக்கு அதோட அந்த டிவியோட மாடலுக்கான சேனல் ஆப்ஷனை அவங்க அப்டேட் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திரும்படி கிளிக் பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு திரும்படி அதே சாம்சங்கில் போகிறேன். இப்போ நம்ம சேனல் மாத்திரம் இப்போ ஒர்க் ஆச்சுன்னா எஸ்ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ ஒர்க்காக ஆகலை அப்படின்னா இப்போ எல்லா சேனலுமே இப்போ பார்த்துட்டோம். இப்போ 14 சேனல் வரைக்கும் இப்போ 14 மாடல் வரைக்கும் பார்த்துருவோம். பார்த்துட்டு ஒர்க் ஆகலை அப்படின்னா நோன் கொடுத்தோம்னா உங்களுக்கே பார்த்தீங்கன்னா கேன் பேர் திஸ் டைவர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. அதாவது டைப் என்ன, டைப் என்ன டிவி, பிராண்ட் பேர் சாம்சங் கீழே போய் மாடல் இருக்குது. இதில் மட்டும் நீங்கள் உங்கள் டிவியோட மாடலை கொடுத்து நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு HHS எஸ்கே டெக்னு கூட கொடுக்குறேன். சும்மா ஒரு உங்களுக்கு ஒரு டெமோக்கு எஸ்கே டெக்னு கொடுத்து சப்மிட்னு கொடுக்குறேன். இப்போ நான் இந்த சப்மிட்டட் தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக் அப்படின்னு கொடுத்துருக்கு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துலேயே உங்கள் டிவிக்கான மாடலுக்கான சேனல்ஸ்ட்டை அவங்க அப்டேட் பண்ணிடுவாங்க. அடுத்து 14 இருந்தது 15 மாறிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் என்ன மாடல் நேம் கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்களோ அடுத்து அவங்க ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு அப்கிரேட் கொடுத்து அந்த சேனலுக்கு உங்கள் டிவி சேனல் மாறுற மாதிரி அவங்க ஒரு ஆப்ஷன் இந்த ரிமோட்டில் கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒரு மாதம் கழிச்சு அடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணும் போது ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியான ப்ராண்டில் தான் உங்களுக்கு நேம் எல்லாமே காட்டும். நீங்கள் ஆன்லைனில் போய் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா பிராண்டு பேர் வந்து ஓப்பன் ஆகும். கீழே உங்களுக்கு லோடிங் ஆகி லிஸ்ட் வரிசை கீழே காட்ட ஆரம்பிச்சிடும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மித்தபடி வேறு எதுவும் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவை நான் அதை போடுறதுக்காக ட்ரை பண்ணுறேன். ஓகே நண்பர்களே, இதே போல் உங்களை அடுத்த அப்டேட்டுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.